வெல்கம் டு மணிமலர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபேஷியல் தேவையான பொருட்களை நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருட்கள், எப்படி நம்ம ஃபேஷியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பொருட்களையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கிளென்சி மில்க் இது. இது வந்து கோல்டு கிளென்சி மில்க். இது ஹாஃப் லிட்டரு. ஆல்ரெடி நான் இந்த கிளென்சி யூஸ் பண்ணியிருக்கேன், அதால் தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ப்ளீச்சு. கோல்டு ப்ளீச் க்ரீம் இது. இதுக்கு மிக்ஸ் பண்ணுற ஆக்டிவேட்டரும் கோல்டு ஆக்டிவேட்டர் தான். இது ரெண்டுமே சேம் பேக்கு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பு, ஃபேஷியல் ஸ்க்ரப் இது. ஒன் 180 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100, ஆனால் எனக்கு வந்து 80 ருபீஸ் கொடுத்தாங்க. இது எல்லாமே நான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்கினேன். ஸ்கின் டோனர் இது. நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹோல்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். இது 100 ml. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் போடுறதுக்கும் ப்ளீச் க்ரீம் போடுறதுக்கும் ப்ரெஷ்ஷு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து 150 ருபீஸு. ஆனால் நம்ம வெளியிலாம் வாங்கினா 200-300 கூட வரும். அடுத்து நான் வந்து ஃபேஷியலுக்கு வந்து ரெண்டு க்ரீம் வாங்கியிருக்கேன். ஆலிவரா ஒன்று, இது 180 கிராமு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். பொதுவாகவே ஃபேஸ்க்கு நிறைய பேர் ஆலிவரா யூஸ் பண்ணுவாங்க, ஜெல்லெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து க்ரீமும் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து நான் பப்பாயா வாங்கினேன். நான் பப்பாயாவோட ஃபேஷியல் க்ரீமு. ஏன்னா நான் பொதுவாகவே நம்ம ஃபேஷியல் வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே, ஆல் ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10 பேருக்கு ஃபேஷியல் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவான பேக் வந்து அதிகமாக இருக்குது, பேக் க்ரீம் வந்து. அடுத்து கிளென்சியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நான் இதோட வேறு என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன், அது எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ த்ரெட்டு ரெண்டு வாங்கினேன். ஆர்கானிக் ஐப்ரோ த்ரெட்டு. இது வந்து ஸ்கின் கட் ஆகாது. இது நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஹேர் கட் சீசரு. இது வந்து 150 ருபீஸு. இந்த ஆர்கானிக் த்ரெட் வந்து வெறும் 25 ரூபாய் மட்டும்தான், 25 ருபீஸ் ஒன்லி.
அடுத்து ஹேர் கட்க்கு நான் ஒரு சீப்பு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். ஐப்ரோ பண்ணி முடித்ததுமே நம்ம வந்து ஜெல் போட்டு ஒரு லைட்டாக ஒரு ஒரு மசாஜ் கொடுப்பாங்க ஃபினிஷிங்க்கு. இது வந்து ஆயில் இப்போ கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இப்போ ஆயிலு. ஒரு 2 ட்ராப் எடுத்து அதே மாதிரி நம்ம ஃபினிஷிங் ஒரு மசாஜ் கொடுக்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இது நான் அடுத்து ஸ்பாஞ்ச் வாங்கினேன். ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஸ்பாஞ்சே வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதால் நான் வந்து இது ஒரு பேக்காக வாங்கினேன். இதில் ஒரு 6 பீஸ் இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து 40 ருபீஸு. ஹைப்ரோ கட் பண்ணுற சிசர் ஒன்று, பிளாக்கஸ் ரிமூவர், க்ரீம் மிக்சிங் பவுல் ஒன்று. 10 ருபீஸ் தான், ஆனால் இது நல்லா அந்த சேண்டல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ காட்டன் வாங்கினேன். இது வந்து ஃபேஷியல் பண்ணுறப்ப அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக இதை வந்து ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி ஐ க்ளோஸ் பண்ணுவாங்க. லிப்லாம் இது வந்து 150 ருபீஸு. இது என்னோடய ஓன் யூஸ்க்காக வாங்கினது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். என்னோடய திங்ஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது ப்ரைஸ்லாம் ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.